வணக்கம் நண்பா, இது உங்களுக்கு தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ காய்ஸ் புதுசாக பார்த்திங்க அப்படின்னா, த பசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி நிறைய பேர் குழப்பமாக இருக்கும், என்ன ப்ரோ இது உள்ளே போய் என்னென்னமோ வருது ப்ரோ, ஒன்றுமே வரமாட்டேங்குது ப்ரோ, எப்படி ப்ரோ இந்த ஈவெண்ட்டை முடிக்கிறது அப்படின்னு எல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி முடிக்கிறது, உள்ளக்கிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ், அந்த பசில்ஸில் எப்படி ப்ரோ கிளைம் பண்ணுறது அப்படின்றது டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதா புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், கூட பார்க்குற பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அந்த ஈவெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஸோ 12ஆம் தேதி வரைக்கும், ஸோ செப்டம்பர் 12 பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ அதில் என்னென்ன ப்ரோ கொடுக்குறாங்கன்னா, கீப் ஆல்வேஸ் என்னப்பா ரைட்டு, ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிளைம் யுவர் ரிவார்ட்ஸ், ஒரு பேனரு ஒரு அவத்தாரா ரைட்டு. ஸோ என்ன கேஸ், இது என்னென்ன ரிவார்ட்ஸ் தராங்களோ இல்லை, ஒரே ஒரு அவத்தார் பேனர் அப்படின்னு தான் காட்டியிருக்கு வெளியில். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா, உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இடத்துல ஸ்டார்ட் கொடுத்துருங்க, லேப் கிரிசிஸா ரைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் டு கண்ட்ரோல் டைரக்ஷன்ஸ் அண்டு டச் அடேங்கப்பா. ஸோ இது ஒன்றில் கைஸ் எதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மேலேருந்து பசில்ஸ் வருத்தருமா, மே அது லெஃப்ட் சைடு கார்னர் மேலே பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த செகண்டு அது முடிகிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த பசில்ஸ் ஒன்று கூட உங்கள் மேலே படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா அரைவர் த லேப். ஸோ லேப் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிட்டுங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. ஸோ நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட், ஐ மீன் நீங்கள் எதை டச் பண்ணால் கூட போதும், சும்மா டச் பண்ணிங்கன்னா போதும், வேறு வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நீ இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த மாதிரி வந்துடும், ஃபைண்ட் த டோர் டூ அன்லாக். ஸோ அந்த அன்லாக் டோருக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்குது, அந்த பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இதில் ஃபைண்ட் த டோருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மங்களா லெட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியுமா, அது எதுக்கு அப்படின்னா அதுதான் பாஸ்வேர்டு அப்படின்றத ஒரு ஹிண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பாஸ்வேர்டு என்ன ப்ரோ அப்படின்னா டோர், நீங்கள் ஃபில்லிங் கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டுக்கோங்க. டி அப்படின்னா மேலேயே இருக்கா, ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதில் கண்டுபிடிச்சி போட்டுக்காங்க. ஓ ஓ ஆர் எங்கே பாருக்கு ஆர். ஸோ டோர்னு போட்டது பார்த்தீங்கன்னா எண்டர் த லேப், லேப்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டங்களாமா. ஸோ வந்துட்டேங்க அப்படின்னா மோகோஸ் லேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்து பயங்கரமாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அம்புக்குறி மாதிரி காட்டுதுமா, அந்த இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் ஆண்ட போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ், இந்த கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் குழப்பமாக இருக்கும், இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆன் மாதிரி இருக்கா லெஃப்ட் சைடு. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா 13, 18, 43 எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாத்துக்கும் ஒன்றுலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் வெவ்வேறு நம்பர் தான் இருக்கும். ஸோ இந்த இதில் இருக்கிற நம்பரை அந்த சென்டரில் இருக்கிற ஸ்டாப் இல்லாமல் அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக போடணும். அதான் பார்த்தீங்கன்னா போடுற பாருங்கள், 13, 18, 43 கைஸ். ஓகேவா? ஸோ இந்த இதை எடுத்து அப்படியே போட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஓகேவா? வைரஸ் டிடெக்டட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் இருக்காமல், இப்போ இந்த வைரஸ் ஆன்டி வைரஸ் போட்டு அந்த வைரஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ரன்னிங் கொடுங்க, ரன்னிங் கொடுங்க அப்படின்னா திரு நீட் ஃபார் த ப்ரோக்ராம். ஸோ இதில் என்ன ப்ரூவ் அப்படின்ற போடுறது அப்படின்னா, ஸோ நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நீங்கள் இது பண்ணிங்கன்னா போதும், டைப் பண்ணால் போதும். ஸோ எங்கப்பா இருக்கு ஹலோ, எங்கப்பா அது ஃபில் ரைட்டு, ஹலோ வேர்ல்டு. எங்கே ப்ரோ காணோம்? ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஸோ HELLOWORLD, ஸோ இதான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி, ஸோ நீ இது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சா. ஸோ ஆன்டிவைரஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆன பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பேஜ் தான் பார்த்து நான் வந்திருக்கும். ஸோ உங்கள் வரிசையை நான் கண்டினியூஸாக நான் வரிசையை சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாடணும், செகண்ட் முடிகிற வரைக்கும் அந்த பசில்ஸ் மேலே படாத மாதிரி நவுத்து நவுத்தி விளாடணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு மாதிரி போனால் அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த டோர்ன்றது பார்த்தீங்கன்னா அதான் டோர்ன்றதான் பாஸ்வேர்டு. அது பார்த்திங்க அப்படின்னா அது ஹிண்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக கொடுத்து அவங்களே பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்துருவாங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி. அடுத்ததில் பார்த்திங்க அப்படின்னா கீழே பவர் மார்க், அந்த கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் அந்த பவர் பட்டன் மார்க் இருக்கு, டச் பண்ண அப்படின்னா நம்பர் மாதிரி வரும். ஸோ அந்த நம்பர் எடுத்து அப்படியே போட்டால் அது அதுக்கான பாஸ்வேர்டு. அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தா போதும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் வரிசை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இது இது வரைக்கும் வந்துட்டங்களே ப்ரோ, இதுக்கு மேலே என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சால்வ் த லேப் கிரிசிஸ் ஆஃப்டர் ரைட்டு ஓகே 0 days, 0 hours, 3 minutes அடேங்கப்பா. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு சேலஞ்ச் திஸ் லேப் இட் இஸ் டுகெதர். அதான் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை கைஸ், இதை நான் என்னமோ நினச்சேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் 3 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லேப்லாம் அன்லாக் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சி வந்துட்டேனாமா.
ஓகேவா? ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஈஸியாக கண்டு, அதுவே இது ரொம்ப லேட் ஆகும் தெரியுமா, ஒரு சில பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் 2-3 நாள் கூட பண்ணுவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரியலையே, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் ஈஸியாக தெரியுமா நான் சொல்லிட்டேன். இதை பார்த்து நீங்கள் பண்ணால் டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரீன்ஷாட்டு வச்சு ஷேர் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி, இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அமைஞ்சு அமைஞ்சு என்ன எரிஞ்சிட்டு தெரியுமா. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒழிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ரிவார்ட்ஸ். நீங்கள் பல்காக நினைக்காதீங்க, ஓ பயங்கரமாக என்னப்போ என்னென்னமோ பண்ண சொல்கிறாங்க, ஒரு பெரிய ரிவார்ட்ஸாக தராங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு பேனர், ஒரு அவத்தார், இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இத்தனை கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இது மாதிரி, ஸோ நம்ம டெஸ்ட் மாதிரி வச்சுக்காவே. ஸோ இது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்டெலாம் கொடுத்து அந்த மாதிரி இது எனக்கு பரவாயில்ல, அதுமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேலஞ்சு இது பண்ணி அதுதான் எல்லாம் இவ்வளோ கண்டுபிடிக்க ரொம்பவே லேட் ஆச்சு. ஸோ கண்டுபிடிச்சி என் ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லி அப்புறமா தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ கண்டுபிடிச்சி அப்புறமா தான் வீடியோ போட்டுருக்கோம், ஓகேவா? ஸோ இது யார் எடுக்கணும் அப்படின்றீங்க, எடுத்துருங்க. ஸோ உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இது பண்ணுறதுக்கு. ஐ மீன் இதெல்லாம் புதுசு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி வரதுக்கு அதுக்கும் ஒரு சேலஞ்சாகவும் இருந்துச்சு, பட் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் நல்லா இருந்துச்சு. ஓகே ரைட்டு, இதென்னப்பா என்னப்பா யூடியூப்குள்ளே போகுது ரைட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வந்துருக்கு. ஸோ மோகோஸ் ஃப்ரீ மோகோ ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பேட் ஸ்கின்னு பார்த்தினா ஃப்ரீயாக தரானுங்க கைஸ், வேறு மாதிரில. இந்த மோகோ ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஸ்கின்னு தராங்க. இது பார்த்தீங்கன்னா 7 டேஸ் நீங்கள் 5 டேஸ் தானா? ஸோ ஓகே, 5 டேஸ் நீங்கள் லாகின் பண்ணவே போதும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா லாகின் பண்ணிங்க அப்படின்னா கோல்டு ரவுச்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து ஒரு மூணாம் நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்பன் ட்ரையல் வச்சு தராங்க. அடுத்து 5வது நாள் வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மோகோ பேட் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவானுங்க, ஓகேவா? ஸோ உண்மையிலே வேறு மாதிரி கேஸ், உண்மையிலே சூப்பர் தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு காலண்டரே இருக்குது. இந்த காலண்டர் இருக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில்ஸ்னு இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஒரு அவத்தார் ஒரு பேனர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மோகோ ஸ்விங் அப்படின்றது அந்த பேட் ஸ்கின், இது ரெண்டு ஈவெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. மிச்சதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதிக்கு மேலே தான் கைஸ் வரும், ஓகேவா? டெய்லி லாகின் ரிவார்டாக ஒரு லூட் பாக்ஸ் தராங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்னப்பா அது பேராசூட்டு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஸ்கேட் போர்டு தராங்க, ஒரு பேண்ட் ஸ்கின்னு தராங்க, ஒரு பேக் பேக் தராங்க, கார் ஸ்கின்னு வருது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் பார்த்தோன்னா இருக்குது கைஸ் இந்த மோகோ ஈவெண்ட்டில். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம், அதனால் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த காலண்டர் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதீங்க, ஃபஸ்ட்லேருந்து கண்டு இன்னொரு டைம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும், ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நினைக்கிறேன். ஸோ மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பார்க்குற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போடுங்க கைஸ், ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச், பை பை கைஸ்.